விஷன் கியா நம்ப கமான பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. இனிய காலை வணக்கம் சொந்தங்களே, சந்தோஷமாக பயணிக்க போகிறோம் சூரிய ராகங்கள் வழியாக. மீண்டும் ஒரு செவ்வாய்க்கிழமை காலை வேளையில் உற்சாகமாக உங்களை சந்திக்கிறோம். நிறைய விஷயங்கள் இன்றும் வழமை போல பேச போறோம் கலகலப்பாக. ரைட், இன்றும் இந்த QR முறைமைக்கு அமையத்தான் எரிபொருளை விநியோகிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த செயற்பாட்டை தான் தொடர்ந்து நாடளாவிய ரீதியாக அப்படியே முன்னெடுத்து செல்றாங்க. தெரிவு செய்யப்பட்ட இலக்கங்களை இந்த கனியவள கூட்டுத்தாபனம் மற்றும் லங்கா IOC எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. ஆக அதன் அடிப்படையில் தான் இப்பொழுது எரிபொருள்களை விநியோகித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாட்டு மக்களுக்கு. இந்த முறைமையின் கீழ் எதிர்வரும் முதலாம் தேதி அதாவது ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி வரை வாகன இலக்க தகவல்களின் இறுதி இலக்கத்திற்கு அமைய எரிபொருளை விநியோக திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சில தொழில்நுட்ப சிக்கல்கள் சீர் செய்யப்படும் வரை இந்த இறுதி இலக்க முறைமை அடிப்படையில் எரிபொருள்கள் தொடர்ச்சியாக விநியோகிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 60% இடங்களில் எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்கான முறைமையை பொருத்தப்பட்ட சோதனையும் செய்யப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. ஆக பார்க்கலாம், எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி முதல் சகல எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்களுக்கும் இந்த QR முறைமையை பின்பற்ற வேண்டும் என்ற விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சரும் சொல்லியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இனி வருகின்ற நாட்களில் இந்த QR முறைமை தான் இலங்கையில இருக்க போது போல இருக்கு. அது மாத்திரம் இல்லாம முகக்கவசம் மீண்டும் வளமைக்கு திரும்பும் போல தெரிகிறது. நாட்டில் மீண்டும் COVID-19 பரவும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பொது இடங்களுக்கு செல்லும் போது பயணத்தின் போது முன்னரை போல முகக்கவசத்தை அணியுமாறு சுகாதார அமைச்சு பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. இதன் மூலமாக கோவிட் பரவுவதை தடுக்க முடியும், அது எல்லாருக்குமே தெரிந்த விடயம். ஆனாலும் இப்போது இருக்கிற சூழலில் இந்த போக்குவரத்து சேவைகள் மிக குறைவு. பொது போக்குவரத்தை பயன்படுத்துகின்ற மக்கள் அதிகமான மக்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த தருணத்தில் கோவிட் அதிகமாக பரவுவதற்காக வேகமாக பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆக நீங்க முகக்கவசம் அணிந்து கொள்ளுங்கள், சமூக இடைவெளி நிச்சயம் பேண முடியாதுதான். நிச்சயமா இந்த போக்குவரத்து நேரங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா சன நெரிசல் அப்படி பஸ்ஸுகள் எல்லாம் அப்படி சன நெரிசல் ஆகியிருக்கும். அந்த நேரத்தில எல்லாம் முகக்கவசத்தை நீங்களே அணிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி பெற்றோர்கள் கேட்டுக்கொண்டிருப்பீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு பாடசாலைகளுக்கு செல்லுகின்ற பொழுது கட்டாயமாக முகக்கவசத்தை அணிவித்து அனுப்புங்கள் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சீனாவுக்கு செல்லும் புதிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே என்கின்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. ஆக இலங்கையினுடைய புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்கே சீனாவுக்கு செல்ல திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வர்த்தகம், குறிப்பாக இந்த முதலீடு மற்றும் சுற்றுலா உள்ளிட்ட விடயங்களில் ஒத்துழைப்பு குறித்து கலந்துரையாடுவதற்காக அவர் சீனாவிற்கு விஜயம் செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கான சீன தூதுவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த நிலையில இந்த வர்த்தக முதலீடு மற்றும் சுற்றுலாத்துறைக்கு உதவுமாறும் சீனாவிடம் இலங்கை கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். பார்க்கலாம், சீனா தொடர்ந்தும் இலங்கைக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது. கடந்த அரசாங்கத்திலும் ஏராளமான உதவிகளை வழங்கி இருந்தாங்க, கடன் எடுத்திருந்தாங்க. அந்த கடனை திருப்பி செலுத்தாத அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் இப்பொழுது இந்த எங்களுடைய புதிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வந்து சீனாவிடம் நிறைய கோரிக்கைகளை முன்வைப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது இந்த சந்திப்பில், இந்த பயணத்தின் போது. அதே மாதிரி ரஷ்ய ஜனாதிபதியும் அவருக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறார். அப்படியே அடுத்த பிளைட்டை பிடிச்சு ரஷ்யாவுக்கு போவாருன்னு நினைக்கிறேன். போதும் இல்ல, அதான் ஒரு மீம் ஒன்று பார்த்தேன், உங்களுக்கு எல்லாம் கப்பல்ல இல்ல, கடல்ல வந்தாலுமே உங்களுக்கு எல்லாம் பெட்ரோல் காணாது அப்படின்னு பாருங்க. நிறைய பேர் வந்து எண்ணெயை பதுக்கிட்டு இருக்காங்க, அந்த மாதிரியான நிறைய புகைப்படங்களை பார்க்க முடியாத இருக்குது. அதுக்குதான் இந்த QR முறை. அதுல வந்து சரியாக நேர்மையாக நடந்தால் இந்த பதுக்கல், அதே மாதிரி இந்த கருப்பு சந்தை மாஃபியாக்கள் எல்லாம் கொஞ்சம் போராட்டி விடலாம். நிச்சயமா நிச்சயமா. அது மாத்திரம் இல்லாம மியான்மருக்கு போயிட்டு வந்தோம் சொன்னா, மியான்மர்ல 50 வருஷத்துக்கு பிறகு முதல் முறையாக மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அங்க ராணுவ ஆட்சி நடந்துட்டு எல்லாருக்குமே தெரியும். அங்க வந்து ராணுவ ஆட்சிக்கு எதிராக பயங்கரவாத செயல்களை தூண்டிவிட்டதன் பேரில் 4 பேருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. தூக்கிலப்பட்ட ஒருவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவர் ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர். அந்த 4 பேருக்கும் பொது மன்னிப்பு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஐக்கிய நாடுகள் சபை கோரிக்கை முன் வைத்திருந்தது. ஐக்கிய நாடுகள் சபையோடு ஏராளமான நிறுவனங்கள் வந்து கோரிக்கை வைத்திருந்தது. ஆனாலும் அந்த ராணுவ ஆட்சி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த 4 பேருக்கும் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது கொஞ்சம் பரபரப்பாக இப்போது சர்வதேச ரீதியில் விவாதிக்கப்படுகின்ற தலைப்பாக மாறியிருக்கிறது.